பிரம்மஞானமே ஒரு வெள்ளம் போல் தேங்கி இருப்பவர் பராசரரும் அவருடைய திருக்குமாரரான வேதவியாசரும். அவர்கள் நமக்காக சிறந்த புராணங்களை ஈந்தனர். புரா அபி நவம் புராணம்னு சொல்லுவர். மிகவும் பழையதாக இருந்தாலும் அன்றன்று புதியதான அர்த்தங்களை, அன்றைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை நமக்கு கொடுக்கிறபடியால் புராணம்னே இது கொண்டாடப்படுகிறது. புராணங்களிலே சிறந்தது ஸ்ரீ விஷ்ணு புராணம், புராண ரத்னம்னு கொண்டாடப்படுகிறது. பராசர மகரிஷி இதை நமக்கு கொடுத்து போந்தார். அதில் மொத்தம் 6 அம்சங்கள். முதல் அம்சத்திலே ஜெகத் சிருஷ்டியை பற்றியும் பகவான் தன் திருமேனியாலே இதித்தனை எப்படி தரிக்கிறார் என்பதை பற்றியும் நேற்றைக்கு பார்த்தோம். இனி 2வது அம்சத்தில் பூகோளம் எப்படி உள்ளது, பூமிக்கு கீழே எவையவை உள்ளன, அண்டகட்டாகங்களை பகவான் சிருஷ்டித்திருக்கிறாரே அதில் 6 உள்ளனர், நரகம்னா என்ன, ஏன் நரகத்துக்கு போறோம், என்ன பிராயசித்தம் செய்தால் இது இத்தனையும் தவிர்த்து கொள்ளலாம், தேக ஆத்ம விவேக ஞானம், ஜீவாத்ம பரமாத்ம விவேக ஞானம், அதற்குண்டான ரிபுநிதாக சரித்திரம், இவை அனைத்தும் தான் இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது. சில கதைகளும் உள்ளன, பல கருத்துகளும் உள்ளன. பகவான் உலகத்தை சிருஷ்டித்தார்னு பார்த்தோம். சிருஷ்டியை ரெண்டு விதமாக பிரிப்பார்கள். ஒன்று சமஷ்டி சிருஷ்டி, மற்றொன்று வெஷ்டி சிருஷ்டி. தன்னுடைய நாபி கமலத்திலிருந்து நான்முகன் பிரம்மாவை படைக்கிற வரைக்கும் ஒரு வகையான சிருஷ்டி. பிரம்மாவை வைத்துக்கொண்டு மேலும் அனைத்தையும் படைக்கும் வரைக்கும் அடுத்த வகையான சிருஷ்டி. இதைத்தான் அத்வாரகம் சத்வாரகம்னு கூறுவர். அத்வாரகம்னா 6 உதவியும் இல்லாம தானே செய்யறது. சத்வாரகம்னா பிரம்மாவை வைத்துக்கொண்டு அவர் மூலமாக படைப்பது. சமஷ்டின்னு சொல்றது பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இதெல்லாத்தையும் வரைக்கும் படைக்கிறது. வெஷ்டின்னு சொல்றது மேற்கொண்டு தாவரங்கள், ஜங்கமங்கள், மனிதர்கள், அரக்கர்கள், கந்தர்வர்கள், இது முதலான எல்லாரையும் படைப்பது. அப்படி படைத்து எங்கு வைக்க, அதற்குத்தான் பெரிய அண்டகட்டாகங்களை பகவான் உருவாக்குகிறார். அண்டம்னு சொன்னால் வட்ட வடிவத்தில், முட்டை வடிவத்தில் இருக்கும் ஒரு இடம், அதுதான் கட்டாகம்னு சொல்றா, அண்டம்னு சொல்றோம். அண்டத்தில் மொத்தம் 14 லோகங்களை சிருஷ்டிக்கிறார். கீழே இருக்கிறது பாத்தாள லோகம், மேலுலகம் அனைத்துக்கும் மேல இருக்கிறது பிரம்மாவனுடைய சத்தியலோகம். அதுலேந்து இது வரைக்கும் 50 கோடி விஸ்தீர்ணை, 50 கோடி யோஜனை, இதுக்கு அதற்கு இருக்க தூரம். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் விளக்குவதற்காக முற்படுகிறார். நாம் ஒரு இடத்துல பாரத தேசத்தில் இருக்கமே, அதுக்கு இதுகளோடெல்லாம் என்ன தொடர்பு, 14 லோகத்துல ஒரு இடத்துல இருக்கமா, நம்மளே லோகமா, நம்ம எவ்வளவு பெருசுன்னு பூமியை புரிஞ்சுட்டு இருக்கோமோ அவ்வளவுதானா, எது இந்த லோகம், வைகுந்தம்னு சொல்றமே அதுக்கு இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும், எல்லா கணக்கையும் சொல்ல போறார். 7-14 லோகங்கள் கொண்டது ஓர் அண்டம்னு பார்த்தோம். அல நடு லோகத்துல தான் நாம் இருக்கோம். பூமண்டலம், பூமின்னு சொல்லலாம், பூமண்டலம்னு சொல்லலாம். நாம வாசம் பண்ற இந்த பூமியே லீலா விபூதி ஆயிடாது. லீலா விபூத்தின்னு பகவானுக்கு ஒரு சொத்து, நித்திய விபூதிங்கிறது மற்றொரு சொத்து. எதெல்லாம் படைக்கப்படுமோ அழைக்கப்படுமோ, சிருஷ்டி ஏற்பட்டு ஆரம்பிச்சதுன்னா படைக்கப்படணும், சம்ஹாரம் ஆரம்பிச்சுடுத்துன்னா அழிக்கப்படணும், இந்த மாதிரி படைப்பு அழிப்பு இதுகளுக்கு உட்படுறதா இருந்தால் இதுதான் பகவானுடைய லீலை. இந்த லீலைக்கு உட்பட்ட விபூதியை லீலா விபூதின்னு சொல்லுறோம். இந்த லீலைக்கு உட்படாத விபூதியை நித்திய விபூதின்னு சொல்லுவோம். அது படைக்கப்படாது, அழிக்கப்படாது. இப்ப இந்த படைத்து அழிக்கப்படும் லீலா விபூதி கால் பங்குன்னு வச்சுக்கோங்க. படைக்கப்படாத அழிக்கப்படாத நித்திய விபூதி இதை போல 3 மடங்குன்னு வச்சுங்க. பாதோஸ்ய விஸ்வாபூதானி திருபாத சியாமிருத்தன் திவின்னு உபனிஷத்து சொல்றது. பாதம், பாதம்னா கால் பங்குன்னு அர்த்தம்.
விஸ்வாபூதானி இந்த லீலா விபூதி அனைத்தும் கால் பங்கு, இதை போல மூன்று மடங்கு பெரியது நித்திய விபூதி. மொத்தம் சேர்ந்தா பகவானுடைய ரெண்டு விபூதி சேர்ந்த அவருடைய சொத்து. இப்ப நாம நடுவுல பூமண்டலத்தில் இருக்கோம், நம்ம நாடு என்ன பூமண்டலம் முழுக்கவே இதுதானா? அப்ப மேற்கத்தி நாடுக்கெல்லாம் போறோமே, கிழக்குத்தி நாடுக்கெல்லாம் போறோமே, இதெல்லாமும் பூமண்டலத்துல தானே இருக்கு. இப்படி கணக்கு வச்சுங்கோ, தட்டையா நம்ம எதை பார்த்துன்னு போறோமோ, பக்கவாட்டிலேயே எது பார்த்துன்னு போறோமோ, அதெல்லாம் ஒவ்வொரு லோகம், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம். இது தவிர செங்குத்தா மேல் கீழ் இருக்கு மொழியும், இடது வலது ஒரு பக்கம், அதனுடைய அளவுகள் என்னன்னு பார்க்கலாம். கீழிருந்து மேல்ங்கிறது மற்றொரு பக்கம், அதனுடைய அளவு பார்க்கறச்சே தான் நம்ம லோகம், சொர்க்கலோகம், சத்தியலோகம் என்று மேல மேல போறது, பாதாளம், ரசாதலம், தலாதலம் என்று கீழே கீழே போறது. அப்ப கீழும் மேழுமா இருக்கிற லோகங்கள் 14. நாம் இருக்கிற பூமண்டலத்திலேயே பிரிவுகள்லாம் இருக்கு. நம்ம பூமண்டலம் எத்தனை பெருசோ அதை வட்டம் வட்டமா பிரிச்சிருக்கார்கள். ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு துவீபம்னு பேர். முதல்ல சுருக்கமா இதை ஞாபகம் வச்சுங்க, அப்புறம் என்னங்கிறது விளக்கத்தை பார்க்கலாம். நாம் இருக்கிறது நடு பூமி, அந்த பூமி இடது பக்கம் வலது பக்கம் போறது எல்லாத்தையும் பிரிக்கிறா, பிரிச்சா 7 தீபங்களா இருக்கு. அந்த 7 தீபத்துல நடு தீபத்துல தான் நாம் இருக்கோம், அதற்கு ஜம்பூ தீபம்னு பேர். ஜம்பூ தீபத்தை மேலும் 9 வருஷங்களா பிரிக்கிறா, அதுல பாரத வருஷத்துல நாம் இருக்கோம். அந்த பாரத வருஷத்தை மேலும் பல கண்டங்களா பிரிக்கிறா, அதுல பரத கண்டத்துல நாம் இருக்கோம். பரத கண்டத்திலேயே மேருவுக்கு தெற்கு, மேருவுக்கு வடக்கு, மேருவுக்கு கிழக்கு, மேருவுக்கு மேற்கு என்று 4 இடங்களை பிரிக்கிறார். அதுல மேரு பர்வத்திற்கு தெற்க நாம இருக்கோம். அந்த தெற்க இருக்கிறதுக்குள்ள இருக்கிற பாரத தேசத்தில் நாம ஒரு இடத்துல இருக்கோம். ஒரு மாநிலத்துக்குள்ளே, ஒரு ஊருக்குள்ளே, ஒரு தெருக்குள்ளே, ஒரு கட்டடத்துக்குள்ள, ஒரு நாற்காலிக்குள்ள இருக்கோம், சின்னதா உட்காந்துருக்கோம். ஆனா இதிலிருந்து இப்படி சுத்தி பார்த்தோம்னால் தலை சுத்தராப்புற ரொம்ப பெரிய தர்க்கம் இல்லையோ, இந்த இத்தனை பெருசையும் தாண்டித்தான் நம்ம போயாகணும். அப்ப இதை போல இருக்கிற பல லோகங்கள், அந்த லோகங்கள் 14 சேர்ந்தது தான் ஒரு அண்டக்கட்டாகம். அந்த முட்டை வடிவடத்தில் இருக்கிற அண்டக்கட்டாகம் ஒண்ணு மட்டும் இல்லை, இதை போல லட்சம் லட்சம் கோடி கோடி அண்டங்கள் இருக்கு. அப்பனா கோடிக்கணக்கில் சொர்க்கலோகம், கோடிக்கணக்கில் பூமண்டலம், கோடிக்கணக்கிலே சத்தியலோகம், கோடிக்கணக்கில் பாத்தாள லோகம். அப்படின்னா கோடிக்கணக்கில் இந்திரன், கோடிக்கணக்கில் சந்திரன், கோடிக்கணக்கில் பிரம்மா, பிரம்மா கூட கோடிக்கணக்கில் இருக்கா. இவர்கள் இத்தனை பேருக்கும் காலம் முடியும் போது அழிவு சம்ஹாரம் ஏற்படுகிறது, மறுபடியும் சிருஷ்டிக்கு ஆரம்பிக்கிறச்சே சிருஷ்டி தொடங்குகிறது. இப்படித்தான் உலகம் மாறி மாறி பிறந்துட்டு இருக்கு போயிட்டு இருக்கு. அதனால நாம இருக்கிறவா மட்டும் இல்லை, நாம நினைச்சுட்டு இருக்கிற லோகம் எத்தனை தூரம் பறந்தா போகும்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிழக்கு பக்கம் போனோம்னா ஒரு 10 மணி நாய் பறக்கலாம், மேற்கு பக்கம் போனோம்னா ஒரு 20 மணி நாய் பறக்கலாம். இப்படிதான் மொத்தமே தெரியும். 30 மணி நாய் பறக்கிறதுக்குள்ள ரெண்டு பக்கம் மூலையும் வந்துடும். அவ்வளவு மட்டும் இல்லை, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதோட ரொம்ப பெருசா இருக்கு. அதனாலதான் எங்க இருக்கிறவாளுக்கும் ஒரு சந்தேகம் வரும். நாம சங்கல்பம் சொல்லிக்கிறச்சே ஒரு சங்கல்பம் தான் நமக்கு தெரியுது, இந்த சங்கல்பம் பாரத தேசம் வரைக்கும் பொருந்தும். அப்ப அடுத்து எங்கேயானு போனா இந்த சங்கல்பம் பொருந்துமா? தெரியாது. பொருந்தலாம் பொருந்தாம இருக்கலாம், அதுக்கு ரொம்ப தூரங்கள்லாம் துல்லியமா கணக்கு போடணும். நாம எந்தெந்த தீபத்தில் இருப்போம், ஜம்பு தீபே, பாரத வருஷே, பரதகண்டே, சகாப்தே, மேரோகோ தட்சிணே பார்ஸ்வே, அஸ்மின் வர்த்தமானே வியாபாரிக்கே, பிரபவாதீனாம் ஷட்டி சம்பத்சரானாம் மத்தியே, துர்முகி நாம சம்பத்சரேன்னு இந்த வருஷத்துக்கு நம்ம சொல்லணும் விடுறோம். அப்ப இதுக்குள்ள ஒவ்வொன்றா இப்ப பார்க்கணும் இல்லையோ, பாரத வருஷே, பரதகண்டே, மேரோகோ தட்சிணே பார்ஸ்வே. இது சொல்லி கொடுத்துருக்கா நமக்கு தெரியறது இப்போ, மேரு எங்க இருக்குன்னு தெரியணுமே, அது தெரியாது. இப்போ இமாச்சலம் மேரு இல்லை, இது ஹிமாச்சல பர்வத்தம், மேரு பர்வத்தம் எங்கேன்னு இது சொல்லியிருக்கு. மேரு பர்வத்திற்கு தெற்க இருக்குன்னு நம்ம தாத்தாவுக்கு 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 தாத்தா பிரம்மா காலத்திலேன்னு சொல்லிட்டு இருக்கோம், அது வரைக்கும் இது தெரியுது. இது சட்டுன்னு இப்ப பாரத தேசத்தை தாண்டி வெளியில போயிட்டோம்னால் அது பரத கண்டமா பாரத வருஷமா எது ஆறு சரியா சொல்றதுக்கு முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னால், இப்ப 100 நாட்டுக்கு போயிட்டு வேற தீபம்னு சொல்லுவா, ஆனா நம்ம தீப கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது 100,000 யோஜனை. ஜம்பூ தீபம் மட்டுமே நடுவுல இருக்கிறது 100,000 யோஜனை. ஒரு யோஜனைங்கிறது கிட்டத்தட்ட 10 மைல். அப்ப 100,000 யோஜனைன்னா 10,000 மைல் எங்க இருக்கு? எந்த பக்கம் போனோம்னா கூட 10,000 மைல் வரவே வராது, மிஞ்சி மிஞ்சி போனா 30,000 மைல். இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சதெல்லாம். 30,000 எங்கே, லட்சம் எங்கே, அதனுடைய 10 மடங்கு எங்கே, இது இத்தனையும் தாண்டினாத்தான் ஜம்பூ தீபமே முடியும்னால்
அப்புறம் இன்னொரு தீபத்தை பத்தியெல்லாம் எவ்வளவு தூரம் நம்மால சொல்லக்கூட முடியாது. அப்ப உலகம் முழுக்க எங்க நம்ம சங்கல்பம் எடுத்துட்டாலும் ஜம்பு தீபம் தான் இருக்கட்டும். அப்ப பாரத வருஷம் பரத கண்டம் கிடைக்குமானால் அதுக்குள்ள இனிமே இதனுடைய அளவு என்னன்னு பார்க்கணும். ஓரளவுக்கு இருந்திருக்கு. பாரசீக தேசத்தினுடைய கிழக்கு பக்கத்திலிருந்து கம்போடியா தேசத்தினுடைய மேற்கு பக்கம் வரைக்கும் பாரதமா தான் இருந்திருக்கு. அது வரைக்கும் எழுதப்பட்ட சரித்திரமே இருக்கு, புராணத்துக்கே போக வேண்டாம். நம்ம படிச்ச படிப்புல பார்த்துட்டோம்னாலே அகண்ட பாரதம்னு சொல்ற பாருங்க, அது திடீர்னு அப்படி குரல்லாம் எழும். நம்ம எல்லாம் திரும்ப அகண்ட பாரதத்தை பெற்றுடணும், கண்டிப்பா வேண்டியதுதான். எதுவுமே பாரதம் தான், கண்டமா இல்லாமல் துண்டாடப்படாத பாரதமா இருக்கணும்னால் நம்ம கண்ணு முன்னாடி கண்ணு முன்னாடி எத்தனையோ இடம் துண்டாடப்பட்டிருக்கேன். யாரானு இங்க இருக்கிறோ அவர்களோட மூத்தவா 80 வயசுக்காரா இருந்தா அவளே சொல்லிடுவா, எங்களுக்கு தெரிஞ்ச வரைபடமே வேற, நீங்க இப்ப போட்டுருக்கிறதெல்லாம் வேற, நான் 4வது படிக்கச்சே வேற என்ன போட்டேன்வா இருக்கலாம். அப்ப அப்படி இருக்கிறவா அன்னைக்கு படிச்சவா இருந்திருக்கலாம். அது இன்னைக்கும் சந்தேகம், இப்போ இந்த வரைபடத்துல தலை இருக்கா இல்லையா, அதை வச்சுக்கலாமா வேண்டாமா, அது நம்ம தான் இருக்கமா வேற யாரான்னு இருக்குமா, இன்னுமே சந்தேகம்னால் இதெல்லாம் கண்ட பாரதம். அப்படி இல்லைன்னா அகண்ட பாரதம். அந்த அகண்ட பாரத தளவுக்காக இப்போ கண்டிப்பா எங்க இருந்தாலும் இதே தானே சொல்லிட்டு இருந்திருக்க போறோம். எந்தெந்த வகையிலே எந்த நாடு வரைக்கும் நிலத்தின் மார்க்கத்துல நாம போயிருந்தா சாஸ்திரக்காரா விரோதிக்க மாட்டா. அதேதான் கடலை தாண்டி மேல பறந்தோம்னாலோ நதியை தாண்டி மேல பறந்தோம்னாலோ சாஸ்திரப்படி குற்றம். இப்ப சீன தேசத்துக்கு தரை மார்க்கத்துல நம்ம பாட்டுக்கு போயிருந்தோம்னு வச்சுங்க, யாரும் தப்பு சொல்ல முடியாது. போகிறதுக்கு ஓரளவுக்கு முடியும். இப்ப சில விஷயம்லாம் நம்ம நினைச்சிருக்கோம் போக முடியாதுன்னுட்டு, போறதுக்கு வழிகள்லாம் இருக்கு இப்போ, ஆனா நாளாகும் நாளாகும் நாளாகும். நல்லா அது வரைக்கும் கூட நம்ம நம்முடைய சங்கல்பம் என்னமோ அத்தையே சொல்லிக் கொள்ளலாம். அதை தாண்டி இருக்கணும்னா ஏதோ ஜம்பூ தீபத்துக்குள்ளதான் இருக்கும். அது பாரத வருஷமா பரத கண்டமாங்கிறது சந்தேகம். அப்படின்னா ஒவ்வொரு கண்டத்துக்கும் அளவு என்னன்னு பார்க்கணும், ஒவ்வொரு வருஷத்துக்கும் அளவு என்னன்னு பார்க்கணும், அதன்படிக்கு எந்தெந்த ஊர்னு சொல்லணும். பாருக்கு அதுக்கெல்லாம் பொறுமையும் கிடையாது. அது உண்டான அறான்னு கேட்டா நிச்சயப்படுத்துறதுக்கு உண்டான ஆதாரமும் கிடையாது. ஆமா இப்படித்தான் என்ன சொல்றதுக்கு முடியலமோ இல்லையோ, அதுக்காக என்ன சொல்லுவா, எந்த கர்மமா இருந்தா கூட பாரத பூமி தான் கர்ம பூமி சாமி, அதனால இங்க பண்ணாதான் எடுபடும், இங்க இருக்கிறதான் பலத்தை கொடுக்கும் உண்மைதான். அப்ப வேற இருக்கிறவா வெளியில எல்லாம் பண்ணவே கூடாதுனால் எங்கேயும் இருந்துட்டு பண்ணாத இருக்கிறதுக்கு பண்றதுதான் நலம். பண்ணாமலே விட்டுட்டோம்னா வட்டத்திலேருந்தே வெளியில போடுவோம். அப்ப சனாதன தர்மங்கிற வட்டத்துக்குள்ள இருக்கணும் இல்லையோ. இருந்துட்டு இப்ப ஒவ்வொரு நாள் என்ன பிரார்த்திக்கணும்னா, இன்னைக்கு இல்லாட்டா கூட நாளைக்காவது பாரதத்திலிருந்து கர்மத்தை பண்ற பாக்கியத்தை பகவான் கொடுக்கட்டும் என்றுதான் பிரார்த்திக்க முடியுமே தவிர. அப்ப எந்த கர்மத்துக்கும் பலம் இந்த பூமி கர்ம பூமி. திரும்ப திரும்ப இந்த பாரதத்தினுடைய எல்லைக்கு எத்தனை பெருமை இருக்குங்கிறத பராசரர் சொல்ல போறார் என்னன்னு கேட்போம். பிருகதாரண்யக உபநிஷத்துல ஒரு வசனமே இருக்கு, பிறப்பு இறப்பு பாரத எல்லைக்குள் நடக்கும்படி பார்த்துக்கோங்கிறது. பிறக்கிறதா இருக்கட்டும் இறக்கிறதா இருக்கட்டும் ரெண்டு இந்த தேசத்தினுடைய எல்லைக்குள்ள இருக்கா பாரு. அப்ப இனிமே குழந்தை பிறப்பெல்லாம் பார்த்து எல்லாரும் இங்கதான் பாத்துக்கணும், வயசாயிடுத்துனா திரும்பி வந்தோம். அதுக்காக சொல்ல வந்தேன், ஆறுக்கு போய் 70 எடுத்தா சரி, இனிமே நம்ம பாட்டுக்கு பாரதத்துல இருப்போம். பிறக்கணுமா அப்படியே கர்ப்பவதியா பாரதத்துக்கு வந்து இங்க பெத்துனுட்டும் அப்புறம் எங்கேயும் இங்கே போகணும்னு அப்படின்னு சொல்லல, போனோம்ங்கிற நிர்பந்தம் இருந்தால் இத்தையாவது கண்டிப்பா நிறைவேற்றணுங்கிறதுக்காக சொல்லுண்டே. சுவயம்பூவ மனுவை பிரம்மா படைத்தார். மனுவுக்கு இரண்டு மகன்கள் பிறந்தனர், பிரியவிரதன் உத்தானபாதன் ரெண்டு பேர். அதுல இப்ப சரித்திரம், பிரியவிரதன் தான் இந்த பாரத தேச தளவுக்கு பிரிச்சின்னு வரார். பூமண்டலத்தை முழுக்க தன் தேரை வச்சுன்னு ஓட்ட ஆரம்பித்தார். அது வட்டம் வட்டமா தேர் ஓடித்து ஒவ்வொரு வட்டம் வரச்சேவும் ஒரு தீபம் முடிஞ்சு போச்சு, அடுத்த வட்டம் வரைச்சே அடுத்த தீபம். அந்த தேர் எந்த அழுத்து சக்கரம் ஓடித்தோ அந்த இடத்துல பள்ளமாச்சு. பள்ளமான இடத்துல எல்லாம் ஒவ்வொன்னா வந்து தேங்கி தேங்கி ஒவ்வொரு கடலாச்சு. அப்ப ஒவ்வொரு தீபம் அதை சுத்தி ஒரு கடல், அடுத்த தீபம் அதை சுத்தி ஒரு கடல். அப்படின்னா நீங்க வட்டம் வட்டமா இப்போ படம் போட்டுக்கணும், நடுவுல இருக்கிறது ஜம்பு தீபம், அதை சுத்தி வட்டமா கடல், அப்ப அடுத்த இருக்கிறதும் வட்ட வடிவத்துல தான் தீபம் இருக்கும், அப்பதானே அதை சுத்தி கடல் வர முடியும். இதை போல ஒவ்வொரு கடலா 7 தீபங்கள் 7 கடல்கள். அதை தன்னுடைய 7 பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அவருக்கு 10 பிள்ளைகள் பிறந்தா, அதுல 3 பேர் நாங்க ராஜ்யத்தை ஆள்றதா இல்லையன்னு மறுத்துட்டா, பாக்கி இருக்கிற 7 பேர் நாங்க ஆள்றோம்னு சொன்னா, அவர்களுக்காகத்தான் சப்த தீபவதி பிருத்திவின்னு சொல்லுவா. இந்த பிருத்திவிங்கிறது 7 தீபங்களோட கூடினது. ஆக்னி திரஷ ஆக்னி திரா அக்னிபாகுஷ வபுஷ்மான் துதிமான் ததா சம்ராட்டு குக்ஷிஷ்ச தத்கன்யே தசபுத்ராஸ் ததாபரே மேதா அக்னிபாகு புத்ராஸ்து த்ரயோ யோகபராயணாக. பிரியவிரதனுக்கு 10 பிள்ளைகள் பிறந்தனர்,
அதுல மூணு பேருக்கு யோகத்திலேயே ஆசை, அவர்கள் கர்மங்களுக்கு வரல, நாங்க உலக வாழ்க்கைக்கு வரவே இல்லைன்னு மறுத்துட்டா. சரி, உங்க மூணு பேருக்கு வேண்டாம்னால் பாக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் பிரிச்சு தரேன். என்ன, ஏழு பேருக்காக பூமியை பிரிக்கிறார். ஜம்பூ தீபம் மகாபாக சஹா ஆக்னித்ராய ததௌபிதா. பிரியவிரதனுடைய மூத்த பிள்ளை ஆக்னித்ரன், இந்த வரிசை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. பிரியவிரதன், அவருடைய மூத்த பிள்ளை ஆக்னித்ரன், அவருடைய முக்கியமான பிள்ளை நாபி, நாபிக்கு பிள்ளை ரிஷபதேவர், ரிஷபதேவருடைய மகன் பரதன். அவருடைய பேர்ல தான் இது பாரதம் பாரதம்னு சொல்லி ஆளப்பட்டு வருகிறது. அது கிருதயுகத்தினுடைய பரதன். அப்புறம் திரேதாயுகத்தினுடைய பரதன் ராமன் தம்பி பரதன். துவாபர யுகத்தில் பரதன், துஷ்யந்தனுடைய மகன் பரதன். ஆக மூணு யுகத்திலையும் பரதன் உண்டு, மூணு யுகத்திலையும் இது பாரத தேசம். அதனாலே பாரதம்னு சொன்னாலே புராணத்தை ஒத்துக்கிறவா தான் சொல்ல முடியும். நாங்க பாரதம்னா ஒத்துப்போம் அப்படின்னு யார் பேசினாலும் அவ ஒழுங்கா புராணத்தை ஒத்துனுட்டா, சனாதன தர்மம் ஒத்துன்றிருக்கான்னு அர்த்தம் அடிக்கணும். ஏன்னா இந்த தேசத்துக்கு பொருளே அந்த மூணு ராஜாக்கள் பேரால தான் வந்திருக்கு. ஒவ்வொருத்தரிடத்துல ஒவ்வொரு தீபத்தை கொடுக்கிறார். ஜம்பூ தீபம் மகாபாக சோ அக்னித்ராய ததௌ பிதா, மூத்த பிள்ள ஆக்னித்ரனுக்கு ஜம்பூ தீபம் வந்தது. மேதாதி ததா பிராதாத்து பிளக்ஷத்வீபம் ததாபரம், ரெண்டாவது தீபம் பிளக்ஷத்வீபம், அது ரெண்டாம் பிள்ள மேதாதிக்கு கொடுத்தார். மூணாவதீபம் ஷால்மலி தீபம், நாலாவது குஷத்வீபம், அஞ்சாவது கிரௌஞ்சத்வீபம், ஆறாவது ஷாகத்வீபம், ஏழாவது புஷ்கரத்வீபம். இப்படி ஏழு தீபங்களை பிரிச்சு ஏழு பிள்ளைகளை கொடுத்துட்டார். ஒவ்வொன்றத்துக்கு அளவு சொல்றார். நடு தீபம் லட்சம் யோஜனை, ரெண்டால பெருக்கிங்கோ ரெண்டால பெருக்கிங்கோ ரெண்டால பெருக்கிங்கோ ரெண்டால பெருக்கிங்கோ, கடைசி 64 லட்சம் யோஜனை. ஒன்னு ரெண்டு நாலு எட்டு 16 32 64, ஆக மொத்தம் 64 லட்சம் யோஜனை அளவு. அதன் அதன் கடல், அந்த கடல் கண்டிப்பா அந்த அளவு இருந்துதான் அனுப்பும். ஏன்னா 1 லட்சம் யோஜனை ஜம்பூ தீபம் இருந்துருச்சு, அது வட்டமா இருக்குனால் அப்ப அடுத்த வட்டம் போடணும்னா இந்த அளவுக்கு இதை சுத்தினாத்தானே உண்டு. அதனால அதே அளவு கடலை வச்சுங்க. 1 லட்சம் யோஜனை தீபம்னால் 1 லட்சம் யோஜனை கடல், அடுத்த கடல் 2 லட்சம் யோஜனை, அடுத்த கடல் 4 லட்சம் யோஜனை. தஸ்ய புத்ரா பபூஸ்தே பிரஜாபதி சமா நவ, இதுல ஆக்ரீதனருக்கு 9 பிள்ளைகள் பிறந்தனர். அதற்காக ஜம்பூ தீபத்தை 9 பிரிக்கிறார். பிரிச்சு 9 வருஷங்கள், நாபிகி கிம் புருஷ ஹரிவருஷ இளாவிருத்த ரம்ய ஹிரண்யவான் குருபத்ர அஸ்வ கேதுமால என்பது 9 வருஷங்களாக பிரிச்சுட்டார். வருஷம் நாபேஸ்து தட்சிணம் ஹேமகூட்டம் ததா வருஷ பித்ராதத்தம் இமான் வந்து, வருஷம் நாபேஸ்து தட்சிணம், இதிலே தட்சிண திக்கு தெற்கு பக்கம் இருக்கிறது நாபிக்கு வந்தது. ஹேமகூட்டன் ததா கிம் புருஷாய, மூணாவது பிள்ளைக்கு மூணாவது என்று 4 திக்கிலும் பிரித்து 4 பிள்ளைகள் இடத்துல கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் சரித்திரம் சொல்றார். அபிஷிச்ச சுதம்பீரம் பரதம் பிருத்திவிபதி, அந்த ஆக்னீதனனுக்கு நாபி பிறக்க, நாபிக்கு ரிஷபர், ரிஷபருக்கு பரதர், பரதனுக்கு பட்டம் கட்டி விட்டு ரிஷபதேவர் காட்டுக்கு சென்றார். இவர்களுக்குள்ள ரிஷபதேவர் பகவானுடைய அவதாரம். இவ ஒத்தருமே பகவானுடைய அம்சம் இருந்தாலும் ரிஷபதேவரை பகவான் அம்சமா நேரையே அவதரிச்சிருக்கான்னு சொல்றார்கள். ரிஷபர் தான் ஆத்தியாத்மிக வித்தையை போதித்து யோகத்தை எப்படி கடைபிடிக்கணும் என இந்த உலகத்துக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். யாரோடையும் பேச மாட்டாராம், தனிமேல தான் இருப்பாராம், காய்கனிகளை மட்டும்தான் சாப்பிடுவாராம், தன் உடம்ப வருத்தின் ஒண்ணு அதனாலே மனோவிகாரம் ஏற்படலையான்னு பார்த்துப்பாராம். எத்தனைக்கு எத்தனை உடம்பு சுக்கப்படுறதோ அத்தனைக்கு எத்தனை ஆத்ம வித்தியை வளராது, உடம்பு கட்டப்பட்டாலும் ஆத்ம வித்தியை வளர்றதான்னு பார்க்கிறார். இப்படியே தன் சிஷ்யர்களுக்கு சொல்லியும் கொடுக்கிறார். ததச்ச பாரதம் வருஷம் ஏதல் லோகேஷு ஈயச்சே, இப்படி பரதனால் ஆளப்பட்டபடியால தான் பாரத வருஷம் என்று உலகத்தில் இது கொண்டாடப்படுகிறது. அந்த பரதனுக்கு சுமதிங்கிற ராஜா பிறந்தார். இப்படியாக 7 தீபங்கள் ஏற்பட்டன. இனிமே பூமண்டலத்தினுடைய வர்ணன ஆரம்பிக்கிறார். ந அஸ்ய வருஷசதையே நாபி வக்தும் சக்யோகி விஸ்தரஹ, நான் இப்ப சொல்ல ஆரம்பிக்க போறதே 100 வருஷம் ஆனாலும் சொல்லி முடிச்சிட முடியாது மைத்ரேயா, நீர் கேட்டீருங்கிறதுக்காக சொல்றேன். இது ரொம்ப கஷ்டம், என்ன அத்தனை அத்தனை இருக்குப்போ, ஒவ்வொரு லோகமா சொல்லணும், அந்தந்த தீபங்களுக்குள்ள வருஷங்கள் எது எது இருக்கு சொல்லணும். அதனால நம்ம நாட்டுல மட்டும் மக்கள் இல்ல, ஜம்பூ தீபத்துல மட்டும் இல்ல, குஷத்வீபம் ஷால்மலி தீபம் கிரௌஞ்ச தீபம் எல்லாத்திலையும் மனிதர்கள் வாடுறாளாம். எல்லாத்திலையும் பகவான் ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கார். இப்ப நம்ம நாட்டுல இந்த ரூபத்தில் இருக்காருனால் அவரவர்களுடைய நாட்டுல வெவ்வேறு ரூபத்தில் இருக்கார். அவரவர்கள் நாட்டுல உபாசனம் கிரமமெல்லாம் மாறுறதா,
இதுல ஒண்ணு சொல்லிருக்கிறது தான் நமக்கு ரொம்ப திகக்க வச்சுடும். பாரத வருஷம் சொல்லிட்டு பாக்கி இருக்கிற 8 வருஷங்கள் பேர் படிச்சாரோ இல்லையோ, இதிலே சுகம் துக்கம் ரெண்டு, கட்டம் பாவம் புண்ணியம் ரெண்டு பாரத வருஷத்துல மட்டும்தான் உண்டு, மத்த 8 இடத்துலயும் கிடையாதுட்டார். கடைசியில நம்ம தான் சிக்கிண்டமா சுவாமி இப்ப இங்க வந்திருக்கோமேனால் இப்ப யாரும் நம்மளை இங்க புறக்கணும் நிர்பந்தப்படுத்தல, நம்ம தான் இங்க வந்திருக்கோமே தவிர, அப்ப மற்ற இடத்துல எல்லாம் ஆறாரோ இங்க எங்கயோ இருந்திருக்கா, அவ்விடத்துல எல்லாம் உண்டா கிடையாதா, என்ன சுகம் இருக்க போறதா துக்கம் இருக்க போறதா, இதுக்கெல்லாம் நிறைய புராணங்கள் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்க போறது இல்லை. ஏன்னா முக்கியமா நமக்கு என்ன வாசை வரும்னா அந்த ஊர் எப்படி இருக்கும்னு சொல்றீங்களான்வா, நாம அங்க இல்லை, இங்க பிறந்திருக்கிறவா இங்கேருந்து கிளம்புறதுக்கு இப்ப வழி பார்க்கணுமே தவிர அங்க பிறந்திருக்கவா என்ன பண்றான்னு தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போறோம். இது எந்த இந்த சுகதுக்கம் கிடையாது அங்கெல்லாம் அதுவுமே இல்லை, பாப புண்ணியம் இல்லை, இன்னொரு இடத்துல சொல்றார் கிருத்த திரேதா துவாபரம் முதலானதே கிடையாதுங்கிறார். அந்த நாலு யுகமே கர்ம பூமியான பாரத பூமிக்கு உண்டு, மற்ற சுகதுக்கம் மாறி மாறி வராது, பாப புண்ணியம் இல்லைன்னால் அப்ப அங்க பிறந்தவா எதையோ அனுபவிக்கலாம், அனுபவிச்சுட்டு திரும்பி வரலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். என்னன்னு யோசிச்சு பாருங்க. இதத்தான் கர்ம பூமின்னு எப்ப சொல்றாளோ, இந்த பூமியில கர்மங்களை பண்ணாதான் நம்ம கர்மங்களை தொலைச்சுட்டு மோட்சம் போக முடியும். இதே இப்ப நீங்க கேது மாலத்திலேயோ இன்னொரு இடத்துலயோ போய் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுங்க, எப்ப அங்க கர்மங்களே கிடையாதோ, சுகதுக்கமும் இல்லை பாப புண்ணியமும் இல்லையோ, என்னத்தை பண்ணி மோட்சத்துக்கு போறது, அப்ப அங்க போறதுக்கு வழியே கிடையாதுன்னு அர்த்தம். இங்க பிறந்துதான் மோட்சத்தை அடைஞ்சாகணும். அப்ப அங்க போனது எதற்கு? ஒருவேளை இந்த ஊர்ல நம்ம ஓஹோன்னு புண்ணியத்தை பண்ணி அந்த புண்ணியத்தினுடைய பயனா சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக போயிருக்கலாம். இப்ப ஒண்ணு சொன்னேன்னா உங்களுக்கு சட்டுன்னு புரிஞ்சிடும், சொர்க்கத்துக்கு போற மூலியம் அங்க போய் சுகம் துக்கம் படுவோமா? துக்கப்பட மாட்டோம், சுகமே தான் படுவோம். அங்க போய் பாப புண்ணியத்தை சேர்ப்போமா? சேர்க்க மாட்டோம். ஏன்னா பண்ணின புண்ணியத்துக்கு பலத்தை அனுபவிக்கிறதுக்கு சொர்க்கம் வந்திருக்கோமே தவிர அவ்விடத்துல எத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம போல. இப்போ ஏதோ ஒரு இடத்துல நன்னா சம்பாதிக்கிறீள், ஒரு இடத்துல செலவழிக்கிறதுக்காக போறீள், திவ்ய தேசத்துக்கு யாத்திரைக்கு போயிருக்கோம். இப்போ சோழ தேசம் 40 திவ்ய தேசம் 5 நாள் சேவிச்சுட்டு வரலான்னு இருக்கேன்னால் அங்க செலவழிக்க முடியுமா சம்பாதிக்க முடியுமா? செலவழிக்க மட்டும்தான் முடியும், அந்த கிராமத்திலாம் சம்பாதிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அப்ப அங்க போயிட்டு சம்பாதிக்கிறது திரும்ப நம்ம ஊருக்கு வரணும் இல்லையா? இந்த ஊர் வசதின்னு சொல்லுவேளா அந்த ஊர் வசதின்னு சொல்லுவேளா? அது உயர்ந்தது தான் சுவாமி, ஆனா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது, இங்க வந்தா தான் பண்ண முடியும். அத போல ரொம்ப வசதி தான் சொர்க்கம், ஆனா ஒன்னையும் சம்பாதிக்க முடியாது, செலவழிக்கத்தான் முடியும். செலவழிச்சு சம்பாதிச்சிருக்கிற புண்ணியத்தின் பயனாக சுகத்தை அனுபவிக்க முடியுமே தவிர அங்க எந்த கர்மயோகம் பண்ண, அங்க யாரு இப்ப ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ண போறாளா? அனுபவிச்சுட்டே இருப்பா, கச்சேரி கண்டிருப்பா, பாட்டு கேட்பா, நாட்டியம் பாப்பா, இதுதான் அங்க நடக்க போறது. ஆனா இங்க அப்படி இல்லையே, எடுத்தெடுப்புல கீதை கிடைக்கிறது, சரணாகதி கிடைக்கிறது, பக்தி யோகம் கிடைக்கிறது, ஞான யோகம் கிடைக்கிறது, எல்லாம் நல்லதும் இருக்கு, கூடவே சுகதுக்கம் இருக்கு, பாப புண்ணியம் இருக்கு, இந்த நல்லதுகளும் இருக்கு தீயதுகளும் இருக்கு, ரெண்டும் இருக்கிற இடத்துலதான் நம்மளால முன்னேற முடியும். ஒன்னே ஒன்னு இருக்கிற இடத்துல பிரயோஜனமே கிடையாது. இப்ப வாழ்க்கைன்னு இருந்தால் சுகமயமா இருந்ததுன்னா சொர்க்கம்னு அர்த்தம், துக்கமயமா இருந்ததுன்னா நரகம்னு அர்த்தம். நரகத்துல யாரும் பாப புண்ணியம் சம்பாதிக்க முடியாது, சொர்க்கத்திலையும் சம்பாதிக்க முடியாது, பூமண்டலத்துலதான் நம்ம பாரத தேசத்துலதான் சம்பாதிக்க முடியும். ஏன் மத்த நாட்டுல எல்லாம் சம்பாதிக்க மாட்டாளன்னால் கண்டிப்பா பாப புண்ணியங்கள் உண்டு, ஆனா கர்ம பூமியான்னு கேட்டால் ஆமாம்னு சொல்லலாம், ஆனா பராசர சொல்லுவரான்னா புஸ்தகத்துல இல்லை, இதத்தான் கர்ம பூமி இதத்தான் தர்ம பூமின்னு சொல்லியிருக்கார். அதனால இங்க இருந்து கொண்டுதான் சம்பாதிக்கணும். அப்ப மற்ற பூமி என்னன்னு சொல்லலாம், போக பூமி, இது கர்ம பூமி. அப்ப இன்னொரு பூமி போக பூமி, போகம்னா அனுபவிக்கிற இடத்துல கர்ம சம்பாதிப்போமா? பண்ண மாட்டோம். அப்ப என்ன ஆயிடும், பக்கத்து நாட்டுக்கு போடுவோம் சாமி, கர்மங்களே வராதான், ஏன்னா இங்க இருந்தா தானே இந்த பாப புண்ணியம் நாள், போலாம், பக்கத்து நாட்டுல எதையும் சம்பாதிக்க மாட்டோம் ஆனா மோட்சம் போக மாட்டோம். போகணும்னு இங்க வர வேண்டியிருக்கோம் இல்லையா? இப்போ ஒரு நல்லது இருந்தா இன்னொரு இடத்துல முட்டுறது, இப்போ இப்படி போனா இப்படி இடிக்கிறது, அப்படி போனா அப்படி இடிக்கிறது, அப்ப இங்கேதான் இருக்கணும். எது உண்டோ விளையாட்டு தடலை விட்டு வெளியில போக முடியாது, என்ன உண்டோ எதிர்த்து தான் ஆகணும், விளையாடித்தான் ஆகணும், அடிபட்டு தான் ஆகணும், பட்டாத்தான் மனுஷன் முன்னுக்கு வர முடியுமே தவிர அப்படியே சுகமா ஏதோ இருந்துட்டு மேலோட்டமா இருந்துட்டு வைகுந்தம் போனோங்கிறது நடக்காது. மிஞ்சி போனா மறுபடியும் பிறக்கலாம், அது வேணா கிடைக்குமே தவிர தாண்டி இனிமே பிறவாமைங்கிறது கிடைச்சிருமா? இந்த அடிப்படை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இப்ப இத்தனை இடத்தெல்லாம் அயோமயமா இருக்க போறது, இத்தனை யோஜனையை தெரிஞ்சு நான் என்ன பண்ணேன்னால் அந்த யோஜனையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் சொல்லலை. இப்போ இத்தனையும் தாண்டி இங்க பிறந்துட்டியே, ஒருவேளை நீ கேது மாலத்திலையும் லட்சத்வீபத்திலையும் குஷத்வீபத்திலும் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னே தெரியாது. நல்ல வேளை இங்க பிறந்திருக்கேன், பிறந்ததும் பாரத பூமியில பிறந்துட்டேன், பிறந்துட்டு ஞானம் பக்தினா தெரிஞ்சுக்கவும் வந்துட்டோம், இத்தனை கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம். இப்போ இதுக்கப்புறம் எதையான விட்டுட்டோம்னு வச்சுங்க, எங்கேந்து திரும்ப ஆரம்பிச்சுன்னு வரணும்னு தெரியாது.
ஒரு பாதை போட்டிருக்குன்னா கிட்டக்க வந்துட்டோம், வந்தா தோருக்கு போடுன்னு சொன்னா சட்டு உள்ள நுழைஞ்சு விடணும். அதை விட்டுட்டு இன்னும் அங்க என்ன இருக்காமே அங்க இருக்க என்ன இருக்காமேன்னு கண்ணை வச்சோம்னால் சுழல்ல திரும்ப எங்க சிக்கிண்டு போகணும்னு நமக்கு தெரியாத படும் இல்லையோ. அதுக்குதான் பார்த்து பார்த்து சொல்றா, நன்னா படிக்கிற பிள்ளை 85 வாங்கிடுவான், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா 95 வாங்கலாம். அம்மா ஓஹோன்னு சொல்லிட்டே இருக்கா, இன்னும் படி இன்னும் படி இன்னும் படி. அடுத்து பக்கத்து வீட்டு பிள்ளை அவன் எப்பவுமே 40 காரணம் உத்துருமே அவ சொல்லவே இல்லை. இப்போ இந்த பிள்ளைக்கு ஆகும், நான் தான் 85 வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னையே திருப்பி திருப்பி சொல்றேன், அவன் பாரு 40 அவங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லப்பா, அவங்ககிட்ட சொன்னா தான் பிரயோஜனம் உண்டு. நீ நாளைக்கு படிச்சியானா 95 வாங்க முடியும், அவன் எப்படியுமே 40 மிஞ்சி போனா 45 ஆக போறது, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இதை கேட்டார் சஞ்சயன் தூது வந்து பஞ்சபாண்டவர் கடத்துல பேசிட்டு இருக்கார், கண்ணன் உட்காண்டிருக்கார். அப்ப சஞ்சயன் கேட்கிறா, தர்மபுத்திரா நீ விட்டு கொடுத்துறேன், அவன் என்னமோ சண்டை போடுறான் துரியோசனர், வேண்டாம் அவனே நாட்டை வச்சுக்கிட்டோம், உனக்கு என்ன தர்மம் கையில இல்லை, உனக்கு தான் எல்லாருக்கே போருமேனா மெதுவா கேட்டான். அவனே தைரியத்தை வரவழைச்சிருந்து, இப்படி என்கிட்ட ஒண்ணுமில்லாத சமயத்துக்கு அப்படியே போன்னு சொல்றீரே, அவன் அத்தனையும் வச்சுட்டு இருக்கானே, 5 கிராமம் தானே நான் கேட்கறேன், அந்த 5 குடுன்னு அவன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீர், இருக்கிறதும் வேண்டான்னு என்ன மட்டும் பண்ண சொல்றீரேனார். சொன்னா கேட்க மாட்டாம, நீ சொன்னா கேப்பே, தர்மத்தை கேட்கறவன்கிட்ட தான் சொல்ல முடியுமே தவிர கேட்காதவனிடத்திலேயே நான் சொல்ல முடியும். இப்போ என்ன உண்மையை ஒத்துண்டாரு. அப்ப சஞ்சயன் நடந்து வந்து நேர தர்மபுத்திரனிடத்தில், இன்னும் கொஞ்சம் நீ தான் விட்டுக்கூடே. அப்ப எந்த அர்த்தத்துல சொல்றாருவர், உனக்கு தான் சாட்சாத் தர்மமான கண்ணன் கையிலேயே இருக்கார், அதை பிடிச்சு நீ எங்க போறியோ நீ போறே, இதை விட்டுட்டு அந்த நாட்டை வாங்கி நீ என்ன சாதிக்க போறே இப்போ என்று அவர் கேட்டிருக்கணும்னால் நம்ம கொஞ்சம் நிதானமா யோசிச்சா தான், இல்லைன்னா நம்ம எல்லாம் உரிமை பிரச்சனை பேச ஆரம்பிச்சிருவோம். அது எப்படி சுவாமி அவர் கேட்கலாம், நியாயமே இல்லையே, நீதியே இல்லையே, தர்மமே இல்லையா, அவர் தான் தர்மத்துக்கு காரணம் சொல்லிட்டாரு. யாரு தர்மபுத்திரனோ அவனிடத்துல தான் நான் தர்மத்தை பத்தி கேட்க முடியும், அதார்மிக்கனா இருக்கிறவனத்துல போய் பேசி என்ன லாபம். அதனால நம்ம கிட்டக்க வந்துட்டோம், இந்த தேசத்துல எப்ப இருக்கமோ, புண்ணிய பூமியில இருக்கமோ கர்ம பூமியில இருக்கமோ, அப்ப கிட்டக்க வந்துட்டோமே, இன்னும் ஒரு மூச்சு இழுத்து பிடிச்சோம்னா தாண்டிவிடலாம், இதை விட்டுட்டோம்னா திரும்ப எத்தனை தூரம் வரணும்னு தெரியாது இல்லையோ. அதுக்குத்தான் மனக்கட்டி இவ்வளவு தூரம் சுவாமி நமக்குன்னு சொல்லிட்டு இருக்கார்.